ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நான் பேச போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, தொழிலில் எந்த லக்னம் வந்து நஷ்டம் அடையும், அதுக்கு காரணம் என்ன. இந்த இந்த சப்ஜெக்ட் தான் நான் பேச போகிறேன். இப்போ இவர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாதகர் வந்து அவர் 10-20 வருஷமாகவே தொழில் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவர் வந்தப்போ நம்ம வந்து உங்கள் தொழில் வந்து இப்போதைக்கு ஒரு 2 வருஷமாக நஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் அவருக்கு இது வரைக்கும் அப்படி யாருமே சொல்லவே இல்லை. அதனால அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணி அந்த தொழிலில் வந்து நஷ்டத்தை இப்போ சந்திச்சிருக்காரு. ஸோ நம்ம இப்படி கேட்டோடனே அவருக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஓகே, அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவரோட ஜென்ம லக்னம்னா பார்த்தோம் அப்படின்னா கன்னி லக்னம். இப்போ அவருக்கு இப்போ போயிட்டுருக்க ஏஎல்பி லக்னம்னா அது வந்து தனுசு லக்னம். அவரோட லக்ன அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான். அவர் வந்து 2 வீட்டில் இருக்கார், அது நல்ல நிலைன்னு சொல்லலாம். அப்போ வந்து ஒரு இவர் வந்து ஒரு குடும்பத்தை பற்றி சிந்தனை, வருமானத்தை பற்றி சிந்தனை, இவருக்கு வருமானம் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். பட் ஆனால் இவரோட தொழில் வந்து தொழில் ஸ்தானம் பார்க்கணும். இப்போ வருமான ஸ்தானம் பார்க்கணும். வருமான ஸ்தானமும் பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு வந்து 2 வீட்டுக்கு அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான். அது வந்து 2-11 தான் இருக்குது, லாபமாக தான் காமிக்குது. பட் ஆனால் இவருக்கு ஏன் தொழிலில் நஷ்டம் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ இவருக்கு தொழிலுக்கான அதிபதின்னு பார்த்தோம் அப்படின்னா, தனுசு லக்னத்துக்கு 10 இடம் அப்படின்னா கன்னி வீடு. அந்த கன்னி வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் வந்து அந்த 10 இடத்துக்கு 12 விரயத்தில் இருக்கிறதுனால இவருக்கு தொழில் நஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். அதோடையும் இப்போ ஏன் குறிப்பாக வந்து இந்த 2 வருடம் மட்டும் இவருக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் அப்படின்னா, அவருக்கு வந்து செவ்வாய், அதாவது செவ்வாய் பகவான் வந்து ஏஎல்பிக்கு 9 சிம்ம வீட்டில் இருக்கிற ஒரே காரணம் தான் அவருக்கு தொழில நஷ்டம் அப்படிங்கிறது நம்மளால ஈஸியாக, இது வந்து நம்ம இவரோட ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்மளால ஈஸியாக இந்த ஒரு சிம்பிளாக நம்மளால இவ்வளோ ஈஸியாக கணிக்க முடியுது இவருக்கு பிரச்சனை எவ்வளோ நாளாக இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, அவர் இது நம்ம சொன்னோடனே அவருக்கு, ஆமாம் நாங்கள் வந்து நான் ரொம்ப முதலீடு, இப்போ நான் ரீசன்ட் டைம்ஸாக இப்போ வந்து ஒரு 1 இயராகவே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய முதலீடு போட்டு நஷ்டம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகே, நான் உடனே அவருக்கு அட்வைஸ் நம்ம பண்ணோம், அந்த மாதிரி பண்ணாதீங்க, இன்னும் 1 இயருக்கு தெல்ல தெளிவாக நம்ம வந்து ஒரு டைம் கூட குறிக்க முடியும், லைக் எக்ஸாக்டாக எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தொழிலில் நஷ்டம் ஆகும். அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம சொன்னோம், 2025 பிப்ரவரி மாதம் 3 தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து தொழிலில் நஷ்டம் தான் ஏற்படும், அதிக முதலீடு போடாதீங்க. இந்த அளவுக்கே நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப முதலீடு போடாமல் இருக்கிறதே நீங்கள் அப்படியே வச்சு ஓட்டுங்க. ஏன்னா அவர் தொடர்ச்சியாக ஒரு 10-20 வருஷமாக அவர் வந்து ஒரு தொழில் பண்ணிட்டுருக்காரு. அதிக முயற்சி எடுக்காதீங்க, முதலீடு போடாதீங்க, ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் லாஸ் ஆகிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணி, இன்னும் உங்களுக்கு ஒரு 1.5 வருட காலங்களுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இதுவாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சில பரிகாரங்கள்லாம் சொல்லி அவருக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம வந்து இதுலேருந்து என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ தொழில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து முதலீடு பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஏஎல்பி ஜோதிடர்களாகிய வந்து யாருன்னா எங்களை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பெரிய முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அதுக்கான அட்வைசஸ் கொடுப்போம். எத்தனை வருஷம் தொழில் பண்ணிட்டு இருந்தாலுமே ஒரு பெரிய முதலீடு போடுறாங்க, அந்த தொழில் எக்ஸ்டென்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது நல்லது. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இவருக்கு வந்து இந்த நஷ்டத்தை இவர் வந்து தவிர்த்திருக்கலாம். இப்போ இவர் அப்படி பண்ணாம இப்போ முதலீடு பண்ணிட்டு இப்போ நஷ்டம் ஆகி வந்து இப்போ நம்மளை வந்து கேட்குறாரு, இதை வந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத என்னோட பதிவாக இருக்கு இந்த ஒரு பதிவின் மூலமா. இந்த ஒரு அதாவது ஒரு தொழில் நஷ்டத்தை தவிர்த்துக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, மீண்டும் அடுத்த பதிவோடு சந்திக்கிறேன். வணக்கம்.